ஊடகச் சட்டங்களை திருத்தம் செய்யவுள்ள அரசாங்கம். இலங்கை தொடர்பில் கவலை வெளியிட்ட பிரித்தானியா. மாவீரர் தினத்துக்கு தடை விதித்துள்ள கோட்டாபாய அரசாங்கம் உரிமையுண்டு என கூறும் வியாழேந்திரன். அரசாங்கத்துக்கு மற்றொரு தோல்வி, முக்கிய தடையை நீக்கியதாக அறிவிப்பு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களை கட்சி பதவிகளிலிருந்து தூக்கி எறிந்தார் ஹக்கீம். குறிஞ்சாக்கணி படகு விபத்து நடந்தது என்ன? மீண்டவர்களின் கண்ணீர் பதிவு. திருகோணமலையில் சிறுவர்கள் பலியான துயரம், காவல்துறையில் சிக்கிய சந்திக்க நபர்கள். பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளிகள் அவதி. இலங்கையில் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு சட்டங்கள், சர்வதேச சட்டங்கள், தேசிய மற்றும் சர்வதேச ஊடக நிறுவனங்களின் செயல்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி இலங்கையில் ஊடகக் கொள்கையொன்றை தயாரிப்பது தொடர்பில் தற்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஊடக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் உள்பட ஊடகங்களின் பயன்பாடு மற்றும் நடத்தை பற்றிய தொழில்சார் திறன்கள் மற்றும் கல்வியுடன் கூடிய ஊடகவியலாளர்களுக்கான பின்னணியை உருவாக்க வேண்டியதன் அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி ஊடகம், சந்தைப்படுத்தல், கல்வி, சட்டம், நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் அனுபவம் உள்ளவர்களை கொண்ட குழுவொன்றை நியமிப்பதற்காக ஊடகத்துறை அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2021 ஆண்டின் முதல் பாதியில் மனித உரிமைகள் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருவதாக பிரித்தானியா கவலை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து தெரிவித்துள்ள பிரித்தானிய வெளிவகார மற்றும் பொதுநலவாய அலுவலகம், தமிழ் மற்றும் முஸ்லிம் நலன்புரி அமைப்புகள் உட்பட பல குழுக்களை தடை செய்து குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சமூகங்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகள் மீதான கட்டுப்பாடுகளுடன் சிறுபான்மை குழுக்களை அரசாங்கம் ஓரங்கட்டுவது தொடர்பாக தெரிவித்துள்ளது. அதோடு 2021 ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கையானது கடந்த வருடத்தில் வெளியிடப்படும் போக்கு குறித்து ஆழ்ந்த கவலை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மோசமடைந்து வரும் மனித உரிமை நிலைமை மற்றும் எதிர்கால மீறல்களின் கணிசமாக உயர்ந்த ஆபத்தை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு ராஜபக்ஷ அரசாங்கம் தடைகளையும் கெடுபிடிகளையும் விதித்துள்ளது. இந்த நிலையில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களின் உறவுகளுக்கு உரிமையுள்ளது என கோட்டாபாய மஹிந்த தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு விதை பொதிகள் வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்த விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த் அல்கமகி தெரிவித்துள்ளார். அதற்கமைய இரசாயன உரம், பீடை கொல்லிகள் மற்றும் திரவ உரங்களை இறக்குமதி செய்ய தனியார் துறையினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்றிரவு வெளியாகும் என அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது கட்சியின் உச்ச பீடத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக செயற்படாததால் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எச் எம் எம் ஹாரிஸ், ஃபைசல் ஹாசிம், ஹபீர் நசீர் அகமட் ஆகிய மூவரும் கட்சியில் அவர்கள் வகித்து வரும் பதவிகளிலிருந்து உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். கட்சியின் தீர்மானத்தை புறக்கணித்து நடத்துவதற்கான அவர்களிடம் விளக்கம் கோரப்படவுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராவ் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா குறிஞ்சாக்கணியில் நேற்று இடம்பெற்ற படகு விபத்தின் போது கிண்ணியா தளவத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த 6 பேர் சிகிச்சை முடித்து வீடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இன்று மதியம் வீடு திரும்பியுள்ளதாக வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஜிப்ரி தெரிவித்துள்ளார். இதில் 2 சிறுவர்களும் 4 ஆண்களும் அடங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படகு விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 27 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஒருவர் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கும் மற்றொருவர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கும் அனுப்பப்பட்டிருந்தனர்.
தற்போது ஏனையோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவும் வைத்திய அதிகாரி தெரிவித்தார். அன்றைய தினம் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கிண்ணியாத்தல வைத்தியசாலைக்கு சென்று படகு விபத்தில் சிக்கியவர்களை நலன் விசாரித்தார். பின்னூடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த படகு விபத்து சம்பவம் பெரும் கவலை அளிக்கிறது. குறிஞ்சாக்கணி பால விடயத்துடன் சம்பந்தப்பட்ட இதன் பின்புலத்தில் உள்ளவர்களை தராதரம் பாராது தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கணி பகுதியில் இடம்பெற்ற அனர்த்தம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் பொருத்தப்பட்ட குறித்த மிதப்பு பாலத்தை இயக்கிய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிஞ்சாக்கணியில் நேற்று மிதப்பு பாலம் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததுடன் 20 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து முன்னெடுத்த விசாரணையை அடுத்து கிண்ணியா காவல்துறை பிரிவில் ஒருவரும் திருகோணமலை காவல்துறை பிரிவில் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்காக சந்தேக நபர்களை தடுத்து வைத்துள்ளதோடு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சுகாதாரத்துறையைச் சேர்ந்த 15 தொழிற்சங்கங்கள் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ள 48 மணிநேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சுகாதாரத்துறையினரின் பணி பகிஷ்கரிப்பால் இன்றைய தினம் வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காக சென்ற நோயாளிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். தாதியர்கள் மற்றும் துணை மருத்துவ சேவைகள் துறையில் உள்ள தொழிற்சங்கங்களால் பதவி உயர்வு முறைகேடுகள், சம்பள ஏற்றத்தாழ்வை நீக்குதல், முறையான பதவி உயர்வு முறைமையை உருவாக்குதல், சுகாதார நிர்வாக சேவையை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஊடக சட்டங்களை திருத்தம் செய்யவுள்ள அரசாங்கம். இலங்கை தொடர்பில் கவலை வெளியிட்ட பிரித்தானியா. மாவீரர் தினத்துக்கு தடை விதித்துள்ள கோட்டாபாய அரசாங்கம். உரிமையுண்டு என கூறும் வியாழேந்திரன். அரசாங்கத்துக்கு மற்றொரு தோல்வி. முக்கிய தடையை நீக்கியதாக அறிவிப்பு. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களை கட்சி பதவிகளில் இருந்து தூக்கி எறிந்தார் ஹக்கீம். குறிஞ்சாக்கணி படகு விபத்து நடந்தது என்ன? மீண்டவர்களின் கண்ணீர் பதிவு. திருகோணமலையில் சிறுவர்கள் பலியான துயரம். காவல்துறையில் சிக்கிய சந்தேக நபர்கள். பணிப்பகிஷ்கரிப்பினால் நோயாளிகள் அவதி.